வெல்கம் டு விஜயமலர்ஸ் ரெசிபீஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி எங்களோட மாடி தோட்டத்து வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் மாடி தோட்டத்தில் பூச்செடிகள் மட்டும்தான் வைப்பேன், காய்கறி செடியெலாம் வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த காய்கறி செடியெல்லாம் வச்சோம்னா அதில் இருக்க பூச்செல்லாம் போயிட்டு இந்த பூச்செடிகளையும் வீணாக்கிடுன்னு சொல்லிட்டு நான் காய்கறி செடி வைக்காம தான் இருந்தேன். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான நாட்டு ரக விதைகள்லாம் கிடைச்சிது. நான் இது வரைக்கும் சாப்பிடாத காய்கறிலாம் இந்த முறை நான் மாடி தோட்டத்தில் போட்டிருக்கேன். வாங்க அது என்னென்ன காய்கறின்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்கிட்டேருந்து கிடைச்சது தான். அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்வம் தோட்டம் தமிழ் சேனல் வச்சுருக்காங்க. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டம் வைக்கிறதுக்கான எல்லா டிப்ஸுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு முறை அவங்க சேனலில் வந்து இந்த சீட்ஸ்லாம் அவங்க வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அப்போ நான் கலெக்ட் பண்ணது தான் இது. அவங்க கொடுத்த சீட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 10 விதமான விதைகள் இருந்துச்சு. அதில் வித்தியாசமான விதைகள்னு பார்த்தீங்கன்னா செடி தமாட்டை, சிட்டு சுரக்கா, மூக்குத்தி அவரை, சிறகு அவரை, வேலூர் முள் கத்திரி, பர்மன் வெண்டைக்காய். எல்லா விதைகளுமே பார்த்திங்கன்னா நான் தனித்தனி க்ரோ பேக்கில் போட்டுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பர்மன் வெண்டைக்காயில் ரெண்டு விதமான கலரில் கொடுத்துருந்தாங்க. ஒன்று கலர் வெண்டைக்காய், இன்னொன்று பச்சை வெண்டைக்காய். ஆமாம், கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா வேலூர் முள் கத்திரி ஒன்று, வெள்ளை கத்திரி ஒன்று. இந்த கத்திரிக்காய் விதையும் வெண்டைக்காய் விதையும் கொஞ்சம் நிறைய இருந்ததால் நான் அதை சீட் ட்ரேயில் போட்டுட்டேன். சீடு ட்ரேயில் போட்டுட்டு விதையை நல்லா நம்ம தட்டி விட்டுடணும். இல்லைன்னா விதையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றும் போது மிதந்து வந்துடும். அதே மாதிரி தக்காளி விதை, மிளகாய் விதை எல்லாத்தையுமே நான் தனித்தனி ட்ரேயில் போட்டு வச்சுட்டேன். விதைகள்லாம் போட்ட க்ரோ பேக் எடுத்து நான் பெரிய இரும்பு மிஷுக்குள்ளே வச்சு டெய்லியும் தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தேன். இந்த விதை போட்ட பையெல்லாம் வெளியில் இருந்துச்சுன்னா அணில் வந்து விதைகள்லாம் சீச்சி விட்டுடும். இப்போ பார்த்திங்கன்னா விதைகள்லாம் போட்டு ஒரு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நாம் போட்ட எல்லா விதைகளுமே வளர்ந்து வந்துருச்சு. இதில் மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக இருக்குது. வெண்டைக்காய் கூட ஓரளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு. ஆனால் கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய் மட்டும் சரியாக வளர்ந்து வரல. இப்போது வளர்ந்த செடியெல்லாம் நம்ம தனித்தனி பாட்டில் மாற்றிடலாம். செடியோட சைஸுக்கு தகுந்த போல் சின்ன வாளி, பெரிய வாளி அப்படின்னு எல்லா செடியுமே மாற்றி வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதால இதை நான் க்ரோ பேக்கில் வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா செடி தமாட்டை, மூக்குத்தி அவரை, சிறகு அவரை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பெரிய பெரிய செடி இருக்கிறதால நான் கொஞ்சம் பெரிய பையில் மாற்றி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மாடியோட ஒரு கார்னரில் தான் வச்சுருக்கேன். ஒரு பையில் சின்ன குச்சி ஊனிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன பந்தல் மாதிரி போட்டு எல்லா செடியுமே ஒன்றா வச்சுட்டேன். இது எல்லாமே கொடி வகைன்றதால இது கார்னரில் வச்சுருக்கேன். பந்தல் போட்டு ஒரு மாதம் ஆகிடுச்சு. அதாவது நம்ம விதையெல்லாமே போட்டு 3 மாதம் ஆக போகுது. எல்லா கொடியுமே நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரையோட பூவு. வயலட் கலரில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பூ பார்த்திங்கன்னா சாயந்தர நேரத்தில் மட்டும்தான் பூக்குது, காலையில் சுருங்கிடுது. இந்த பூவை நம்ம பகல் நேரத்தில் பார்க்க முடியறதில்ல. மற்ற அவரை மாதிரி இல்லாமல் இந்த மூக்குத்தி அவர கொடியில் சின்ன சின்ன முள் இருக்குது. ஆனால் இந்த முள்ளை நம்ம கையில் குத்துறது கிடையாது, பார்க்க மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரையோட காய். இது மேலே காம்பு வந்து அடியில் பல்ப் மாதிரி இருக்குது பாருங்கள். காய் பார்க்கவே ரொம்பவே வித்தியாசம், அழகாக இருந்துச்சு. சில வகையான அவரைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடியோடு சேர்ந்து இருக்கும். இந்த மூக்குத்தி அவரை பார்த்திங்கன்னா கொடிக்கு கீழே தனியாகவே தொங்குது, நம்மளுக்கு காயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம தோட்டத்தில் ஃபஸ்ட்டு இந்த அவரைக்காய் காய்ச்சிருக்கிறதால கொஞ்சமாக அவரைக்காய் நான் விதைக்கி விட்டுட்டு இதிலேருந்து ஒரு 4-5 அவரைக்காய் பறித்து ஒரு நாள் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா செடி தமாட்டை. இந்த செடி தமாட்டியோட பூ பார்த்திங்கன்னா லைட் வயலட்டில் அழகாக இருக்குது பாருங்கள். இதனோட காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த செடியில் பார்த்திங்கன்னா 4 காய் காய்ச்சிருந்தது. இதில் ஃபஸ்ட்டு 2 காயை நான் விதைக்கி விட்டுட்டு மேலே இருக்க 2 காயிலேருந்து ஒரு நாள் சாம்பார் வச்சு ஒரு நாள் குருமா குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வாசனையாகவே இருந்துச்சு. க்ரோ பேக்கில் நாம் போட்டிருந்த பர்மன் வெண்டைக்காய் செடி எல்லாமே நல்லா பெருசாக வளர்ந்ததால் ஒரு வாளியில் 2 செடி அப்படியே சொல்லிவிட்டு எல்லா வெண்டைக்காய் செடியுமே நான் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். நமக்கு அவங்க கொடுத்துருந்த பர்மன் வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா 2 விதமான கலரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ தண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஒன்று நல்ல கலராகவும் ஒன்று நல்ல பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ வெண்டைக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மொட்டு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வெண்டைக்காய் பூ பூத்து காய் காய்க்கும் போது பார்க்கலாம். அது மாதிரி முள் கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் செடி சைஸுக்கு தகுந்த போல் ஒரு வாளியில் 1 செடி 2 செடி அப்படியே சொல்லிவிட்டு எல்லா செடியுமே நான் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இந்த முள் கத்திரிக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா இலையிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக நிறையவே முள்ளாக இருந்தது. இந்த செடி இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. காய் காய்க்கும் போது இந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.
சீடு ட்ரேயில் போட்டிருந்த எல்லா மிளகாய் விதையுமே சூப்பராக முளைச்சி வந்துருச்சு. இதே செடி நிறைய இருக்கிறதால நான் சின்ன சின்ன ஜாடியாக பார்த்து நிறைய ஜாடியில் இந்த மிளகாய் செடியை நட்டு வச்சுட்டேன். இந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறையவே குண்டு மிளகாய் தான் இருந்தது. இதில் ஒரே ஒரு செடி பார்த்திங்கன்னா நீட்டு மிளகாய் இருந்தது. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது ஒரு கிழங்கு வகை. இதை நாங்கள் வெத்தலை வெள்ளை கிழங்குன்னு சொல்லுவோம். இது பார்க்குறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். இந்த கிழங்கு நான் சமைக்கிறதுக்காக ரெண்டு வாங்கியிருந்தேன். ஒன்று சமையல் பண்ணிவிட்டு இன்னொன்று முளைக்க வைக்கலான்னு வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன். ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லாவே முளைச்சி வந்திருந்தது. இதை நம்ம ஜாடியில் வைக்கிறத விட மண் தரையில் வச்சோம்னா கிழங்கு நல்லா பெருசாகவும் கிடைக்கும். இந்த கிழங்கு நான் மண் தரையில் வச்சு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ கொடி பார்த்திங்கன்னா மெத்த வரைக்கும் நல்லாவே வந்துருச்சு. இந்த கொடியில் பார்த்திங்கன்னா இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பூ பார்க்க எவ்வளோ அழகாக நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இதை தான் வெத்தலை வெள்ளை கிழங்குன்னு சொல்லுவோம். இது இப்போ சின்னதாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் காய் பெருசாக வரட்டும் பார்க்கலாம். இந்த கிழங்கும் பார்த்திங்கன்னா வெத்தலை வெள்ளை கிழங்கு வகையை சார்ந்தது தான். ஆனால் இது பூமிக்கு கீழே விளையிறது. நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த கிழங்கு பார்த்திங்கன்னா பூமிக்கு மேலே கொடியில் விளையிறது. இந்த மாதிரி கிழங்கு எப்போவாவது தான் கிடைக்கும். இந்த கிழங்கோட விலை பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கே 80 ரூபா அளவுக்கு சொல்லுவாங்க. அதனால் சமைக்கிறதுக்காக வாங்கியிருந்த கிழங்களை நான் பாதி சமையல் பண்ணிவிட்டு மீதி பாதி கிழங்கை வீட்டு உள்ளே வச்சு நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறமா மண் தரையில் வச்சுட்டேன். இந்த கிழங்கை நாங்கள் ஆள்வள்ளி கிழங்குன்னு கூட சொல்லுவோம். ஏன்னா நம்ம இந்த கிழங்கு வைக்கும் போது எந்த மாதிரி உருவம் நினச்சிக்கிட்டு வைக்கிறோமோ ஃபைனலாக கிடைக்கும் போது அந்த மாதிரி உருவம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 7-8 மாதம் வரைக்கும் ஆகும். இந்த கிழங்கை வச்சு நம்ம கிட்டத்தட்ட 1-3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ கொடி பார்த்திங்கன்னா நல்லாவே படர்ந்து வந்துருச்சு. இதனோட இலைகள்லாம் பார்த்திங்கன்னா வெத்தலை மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இன்னும் 1-5 மாதம் ஆகட்டும், ஃபைனலாக இந்த கிழங்கு எந்த மாதிரி ஷேப்பு வந்திருக்குன்னு அறுவடை பண்ணும்போது பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த மாடித்தோட்டம் வீடியோ முழுசாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். அதுவும் இந்த விதைகளை கொடுத்த ஆர்வம் தோட்டம் சிஸ்டருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜயமலை ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.